வணக்கம், நான் கோமதி பேசுகிறேன். டிஎல்எம் அதாவது வீட்டில் இருக்க திங்ஸை பயன்படுத்தி டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் எப்படி ஈஸியாக தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் எல்லோரும் அப்ரோச் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன வேஸ்ட்டு திங்ஸோ, எந்த பொருள் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அதை வச்சுக்கிட்டு ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிறது ஒரு வகை. இன்னொன்று பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸஸை பயன்படுத்தி தயாரிக்கிறது. நாம் இந்த வீடியோவில் நான் ரெண்டாவது வகையை சார்ந்தது, அதாவது வீட்டில் இருக்கிற என்ன திங்ஸ் இருக்கோ அதை இமீடியட்டாக அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் டிஎல்எம் தயாரிச்சிட்ருக்கேன். நாம் இந்த வீடியோவில் வேஸ்டான அதாவது ஏரியல், ரின், லிக்யூர்டு பாட்டிலை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு டிஎல்எம்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில், அதாவது குழந்தைகளுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸஸை பயன்படுத்தி எப்படி ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. காலியான வாஷிங் லிக்யூர்டு பாட்டிலில் அழகான டிஎல்எம் தயாரிக்கலாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி காலி பயன்படுத்தி எல்லோரும் ஃப்ளவர் வாஷ் அண்டு அதை பயன்படுத்தி ஆர்கனைசர் இல்லை வந்து டெக்கரேஷன் திங்ஸ்க்கான மெட்டீரியல் தான் தயாரிப்பாங்க. நாம் வந்து படிப்புக்காக அதாவது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை எப்படி ஈஸியாக தயாரிக்கலான்னு பார்க்கலாம். நாம் காலியான பாட்டிலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது மேலே ஒட்டி இருக்க அந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு கிழிச்சுக்கோங்க, சரிங்களா? கிழிச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு போத் சைட்ஸும் ரெண்டு பக்கமே நம்ம பயன்படுத்தலாம். இதில் வந்து ஒரு பக்கத்தில் நீங்கள் நான் வந்து ஸ்டிக்கரை பயன்படுத்தி நம்பர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 to 10 வரைக்கும் ஸ்டிக்கர்ஸை ஒட்டியிருக்கோம் ஒரு பக்கம். அதில் நான் வந்து ஒரு சைடு வந்து சன்ஃப்ளவர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ரெண்டு பக்கமே நம்ம பயன்படுத்தலாம். ஆ டு அக் அப்படிங்கிற எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்களை நம்ம பின்னாடி ஒட்டிக்கலாம். ஏபிசிடி 1 to 3 எது வேணால் கலர்ஸ் அந்த மாதிரி மல்டி பர்பஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அதில் வந்து நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குழந்தைகிட்ட நீங்கள் கொடுத்து இதில் நம்பர் 1 எங்கே, 5 எங்கே இருக்குது, 7 எங்கே இருக்குது பின் குத்தி பயன்படுத்தியிருக்கோம். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக 4 எதுவோ அது குத்துவாங்க. அந்த மாதிரியும் இதை பயன்படுத்தலாம். இல்லை பார்த்தீங்கன்னா 1 to 10 குழந்தைகளை அழகாக 1, 2, 3 அந்த பின் குத்திட்டே வரலாம், சரிங்களா? இதுவே வந்து ஒரு நூல் போட்டு கட்டி 1 to 5 அப்படின்னா அந்த நூல்லேருந்து 1 to 5 நூல் கட்டுற மாதிரியும் பயன்படுத்தலாம், சீவிங்காகவும் பயன்படுத்தலாம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சைடில் இருக்க ஸ்டிக்கர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை வந்து கலர் பேப்பரை கட் பண்ணி ஒட்டி இதில் பயன்படுத்தலாம். இது சுலபமான முறைங்க, ஈஸியாக தயாரிச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க. ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் இந்த முறைகளை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காலியான பாட்டிலை தூக்கி வீசிடாதீங்க. இந்த விளையாட்டின் மூலம் குழந்தைகளோட நுண்ணறிவு அதாவது ஃபைன் மோட்டார் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா மெமரி ஸ்கில் அதிகமாகுது, அவங்களோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லோரும் எல்லாம் தூக்கி வீசாமல் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.